செல்ஃப் லவ் என்பதற்கு சரியான தமிழ் பதம் என்னவென்று தெரியவில்லை. செல்ஃப் எஸ்டீம் என்பதை சுய மரியாதை என்றும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்பதை தன்னம்பிக்கை என்றும் சொல்ல முடிகிறது. ஆனால் செல்ஃப் லவ் என்பதை சுய காதல் என்று சொன்னால் எங்கோ இடிக்கிறது. செல்ஃப் லவ் என்பதை தன்னைத்தானே நேசித்தல் அல்லது தன் மீது தானே வைக்கும் பற்று என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் இந்த செல்ஃப் லவ் என்பது சமீப காலமாகத்தான் பிரபலமாகி வருகிறது. ஏன் இது இத்தனை காலமாக பிரபலமாகவில்லை என்றால், இந்த செல்ஃப் லவ் என்பதை நிறைய பேர் ஒரு எதிர்மறை குணாதிசயமாகத்தான் பார்த்தார்கள். மற்றவர்களை அதிகமாக நேசி நான் என்ற ஆணவம் அகற்று பகைவர்களுக்கும் அருள் செய் என்றெல்லாம் பேசி பார்த்து கேட்டு இந்த செல்ஃப் லவ் என்பது ஏதோ ஒரு தவறான திமிரான விஷயம் போல் நிறைய பேரால் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த செல்ஃப் லவ் என்பது மிகவும் மகத்தான விஷயம். தன்னைத்தானே நேசித்தல் என்பதிலிருந்துதான் வாழ்க்கையின் பல அற்புதங்களை நாம் அறிய துவங்க வேண்டும். இந்த செல்ஃப் லவ் பற்றி பேசுவதற்கு முன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விடுகிறேன். செல்ஃப் லவ் என்பதற்கும் நார்சிசிசம் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நார்சிசிசம் என்பது தற்பெருமை, தன்னிடம் இருக்கும் சாதாரணமான ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி பார்ப்பது, தன்னை பற்றி பலர் பெருமையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அது ஒரு வகையான அப்சஷன். செல்ஃப் லவ் என்பது தன்னைத்தானே நேசித்தல், தன் குறைகளோடு தன்னை ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் நான் என்று திருப்தியாக இருத்தல், தனக்காக தன் மகிழ்ச்சிக்காக நேரம் செலவழித்தல். வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவரிடத்திலும் பொதுவாக ஒரு தன்மை இருக்குமானால் அது இந்த செல்ஃப் லவ்வாகத்தான் இருக்கும். இப்போது இந்த செல்ஃப் லவ் பற்றி, இதன் முக்கியத்துவத்தை பற்றி, இதை எப்படி வளர்ப்பது அல்லது பிராக்டிஸ் செய்வது என்பதை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். முதலில் அக்செப்ட் யுவர் செல்ஃப். முதலில் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். குள்ளம், குண்டு, ஊனம், கருப்பு நிறம், தெத்துப்பல், மாறுக்கண், படிக்காதவன், ஆங்கிலம் தெரியாது, வறுமை என்று எதையுமே குறையாக பார்க்காதீர்கள். இதுதான் நான், இந்த வாழ்க்கையில் எனக்கு இது கிடைச்சிருக்கு, இதை நான் மிக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன், மற்றவங்களும் என்னை இப்படியே மகிழ்ச்சியாக ஏற்றுப்பாங்கன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். என்னிடம் குறையாக பார்க்கப்படுற விஷயங்கள் உண்மையில் குறையே கிடையாது, அது என்னை டிஃபைன் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக உங்களிடம் நீங்களே பலமுறை சொல்லுங்கள். உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது மற்றவர்கள் கண்ணுக்கும் எதிர்மறையாக எதுவும் தெரிய போவதில்லை. உங்களிடம் இருக்கும் சில விஷயங்களை குறையாக நினைத்து நீங்கள் மறைக்க முற்படும் போது அது மற்றவர்கள் கண்களை உறுத்த துவங்குகிறது. ஒவ்வொரு முறை உங்களை நீங்கள் கண்ணாடியில் காணும் போதும் மகிழ்ச்சியாக புன்னகையுங்கள். நான் சொல்ல போற இரண்டாவது விஷயம் க்ரூம் யுவர் செல்ஃப். உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் முதல் படி என்றால், உங்களை சீர்படுத்துதல் அல்லது மேம்படுத்துதல் இதுதான் இரண்டாவது படியாக இருக்க முடியும். இதற்கு நீங்கள் நான்கு விஷயங்களை செய்ய வேண்டும். முதலில் நல்ல உடைகளை உடுத்த துவங்க வேண்டும். இங்கேதான் பலரும் தவறு செய்கிறார்கள். தரக்குறைவான உடைகள் அல்லது உங்களுக்கு பொருந்தாத உடைகளை அணியாதீர்கள். நல்ல உடை வாங்க என்னிடம் பணம் இல்லை என்றெல்லாம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் குறைந்தது ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எவ்வளவு பணத்தை மாதம் மாதம் அனாவசியமாக செலவு செய்கிறீர்கள் என்று பார்த்து அதிலிருந்து கணிசமான ஒரு தொகையை நல்ல உடைக்காக செலவு செய்யுங்கள். தரமான உடை குறைந்த விலையில் எங்கே கிடைக்கிறது என்று தேடி பார்த்து அதை வாங்குங்கள். நாலே நாலு நல்ல உடைகளை வைத்துக்கொண்டு அதையே கூட திரும்ப திரும்ப அணியுங்கள். ஆனால் மோசமான சாயம் போன பழைய உடைகளை அணியாதீர்கள். நல்ல உடை என்பது உங்களுடைய தன்னம்பிக்கையை எந்த அளவு உயர்த்தும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம் ஆரோக்கியம். தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். வாக்கிங் கூட ஓகே தான். செல்ஃப் லவ் உங்களிடத்தில் அதிகரிக்கும் போது தன்னாலேயே நீங்கள் உடலை பராமரிப்பதில் அதிக நாட்டம் காண்பிக்க ஆரம்பிப்பீர்கள். துவங்குவதுதான் சற்று கடினம். ஜங்க் ஃபுட்டுகளை குறையுங்கள். ஃபிட்னஸ் என்பதன் அருமை அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். உங்களிடத்தில் இருக்கும் அனைத்து குறைகளையும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு தெரியாமல் மறக்கடிக்கும் சக்தி ஃபிட்னஸுக்கு மட்டுமே உண்டு. அதற்காக பல தியாகங்களை செய்ய நீங்கள் முன்வரலாம். மூன்றாவது, உங்கள் புன்னகையின் சக்தியை உணருங்கள். ஸ்மைலிங் ஃபேஸ் என்பது எப்படிப்பட்ட பெரும் சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் என்பது சிலருக்காக மட்டுமே வாய்க்கப்பட்டது அல்ல. மனிதர்கள் அனைவருக்குமே கொடுக்கப்பட்ட வரம்தான் புன்னகை. பலர் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை. அவ்வளவுதான், எல்லா புன்னகையுமே அழகுதான். நீங்கள் டிவி பார்க்கும்போது, சமைக்கும்போது, வேலை பார்க்கும்போது எல்லாம் மெலிதான புன்னகையுடன் அதை செய்ய துவங்குங்கள். காலப்போக்கில் அது உங்களுடன் ஒட்டி கொண்டு விடும். அது உங்களுக்கு அத்தனை அழகை தரும், அத்தனை மகிழ்ச்சியை தரும். உங்கள் முகத்தையும் கூட நேரம் ஒதுக்கி மெருகேற்றுங்கள். வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம் என்று சில பியூட்டி டிப்ஸ்களை பார்த்து அதை பின்பற்றி உங்கள் முகத்தையும் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். க்ரூம் யுவர் செல்ஃப் என்ற தலைப்பின் கீழ் வரும் நான்காவது டிப், உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை கண்டுபிடித்து அதை வளர்த்துக் கொள்வது கூட உங்களின் செல்ஃப் லவ்வை அதிகரிக்க செய்யும். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக செய்து முடிக்கும் போது அதை பிறர் பாராட்டும் போது உங்களை பற்றிய மரியாதை உங்களிடத்திலேயே அதிகரிக்கும், அன்பும் அதிகரிக்கும். அக்செப்ட் யுவர் செல்ஃப், க்ரூம் யுவர் செல்ஃப். இதற்கு அடுத்து
ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே மன்னிக்க துவங்குங்கள். வாழ்க்கையில் நாம் பல தவறுகளை செய்கிறோம், அதில் ஒரு சில தவறுகள் நம் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடுகிறது, ஒரு சில தவறுகள் நம் வாழ்க்கையின் பாதையை திசை மாற்றி வேறொரு கடினமான பாதைக்கு கூட்டி சென்று விடுகிறது. இந்த தவறுகள் உங்களுக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துவிடும், உங்களை நீங்களே திட்டிக் கொண்டு பிளேம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேலும் சிதைத்துக் கொள்வீர்கள். தயவு செய்து இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளியே வாருங்கள். எல்லாமே ஒரு அனுபவம் தான். இந்த தவறிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று இதை பாசிட்டிவாக பார்க்க துவங்குங்கள். ஃபெயிலியர்ஸ் கேன் எய்தர் மேக் யூ பிட்டர் ஆர் பெட்டர் என்று சொல்வார்கள். இந்த தோல்வியிலிருந்து அல்லது இந்த தவறிலிருந்து நீங்கள் எப்படி ஒரு பெட்டரான பர்சனாக ஆகலாம் என்று முயற்சி செய்யுங்கள். செல்ஃப் லவ்க்காக நான் சொல்ல போற அடுத்த விஷயம், இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். நம் வாழ்க்கையில் பல முடிவுகளை மூளையை கேட்டுத்தான் எடுக்கிறோம், அதாவது ரொம்ப பிராக்டிக்கலான முடிவுகளை தான் எடுப்போம். இதை செஞ்சா நமக்கு திரும்ப இது கிடைக்கும், இதை செஞ்சா வாழ்க்கை இன்னமும் நல்லா இருக்கும் என்று ஒரு இயந்திரத்தை போலத்தான் நம் முடிவெடுக்கும் திறனும் இருக்கும். தவறில்லை, ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்றால் சில சமயங்களில் சில இம்ப்ராக்டிக்கல் முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்திற்கு குடும்பத்துடன் ட்ரிப் போவது தான் பிராக்டிக்கலான முடிவு என்றாலும் சில சமயங்களில் உங்களுக்கு தனியாக எங்காவது செல்ல வேண்டும் என்று தோன்றினால் அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்து புத்தகங்கள் படியுங்கள், சமயங்கள் இரவில் குல்ஃபி சாப்பிடுங்கள், மழையில் நனையுங்கள், குத்துப்பாட்டிற்கு டான்ஸ் ஆடுங்கள், வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் முயற்சி செய்யுங்கள். உங்களை மகிழ்விக்கும் விஷயங்களை மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் முடியும் போதெல்லாம் செய்யுங்கள். உங்களுக்காக உங்கள் மகிழ்ச்சிக்காக என்று நிறைய நேரம் ஒதுக்குங்கள். அடுத்த டிப், விஷுவலைஸ். நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று கண்களை மூடி யோசித்து பாருங்கள். அப்படியெல்லாம் மாறுவது ரொம்ப கடினம் என்று பெருமூச்சு விடாதீர்கள். அப்படி மாறுவது நிச்சயம் சாத்தியம் என்று நினைத்து அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற துவங்குங்கள். அந்த வழிகளில் இருந்து நீங்கள் விலகும் போதெல்லாம் நீங்கள் கண்மூடி பார்த்த அந்த பிம்பத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். செல்ஃப் லவ்க்கான அடுத்த மிக முக்கியமான டிப், லெட்டிங் கோ. நம் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் சில விஷயங்களை துன்பம் என்று தெரிந்தும் அதை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதுதான். ஓரளவுக்கு மேல் நம் மனமும் மூளையும் இந்த பழக்கம் தவறானது, இந்த வேலை தவறானது அல்லது இந்த உறவு மோசமானது என்று நமக்கு சொன்னாலும் நம்மால் அவற்றை எளிதாக விட முடிவதில்லை. பல குடும்பங்களில் கணவன் மனைவிகள் இப்படி சிக்கி தவிப்பதை பார்த்திருக்கிறேன். பலர் பிடிக்காத வேலையை செய்து கொண்டு கஷ்டப்படுவதையும் பார்த்திருக்கிறேன். இன்னும் சிலர் வேண்டாத பழக்கத்தை விட முடியாமல் துன்பப்படுவதையும் பார்த்திருக்கிறேன். உங்களை நீங்களே நேசிக்க துவங்கும் போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்று உங்களுக்கு புரிய துவங்கும். இதெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ளும் துரோகம் என்பதும் உங்களுக்கு புரியும். லெட்டிங் கோ என்பதன் அருமை அந்த நேரத்தில் உங்களுக்கு புலப்படும். துன்பம் தரும் ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று விடுவதன் மூலம் இழந்தவர்கள் யாருமே இல்லை. வேண்டாம் என்று தெரிந்தாலும் அதை பிடித்து கொண்டிருப்பவர்கள் தான் பெரிதாக இழப்பார்கள். தைரியமாக சில விஷயங்களை சிலரை உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பாதை நல்ல திசை நோக்கி அங்கிருந்து மாறும். என்னுடைய அடுத்த டிப், டோன்ட் கம்பேர். பலரின் தாழ்வு மனப்பான்மைக்கு பெரிய காரணமாக இருப்பது பிறருடன் தன்னை கம்பேர் செய்து பார்ப்பது தான். அந்த பழக்கத்தை அறவே விட்டொழியுங்கள். நான் நானாக இருப்பதே ஒரு தனித்துவம் தான். இப்படியே என்னை விரும்புவதற்கு 100 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கே நான் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புங்கள். செல்ஃப் லவ்விற்கான கடைசி டிப், அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். பிறரின் பாராட்டிற்காக இயங்காமல் உங்களை நீங்களே அவ்வப்போது பாராட்டி கொள்ளுங்கள். சூப்பர் சாம்பார் கலக்கிட்ட நீ, எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்க, யுவர் கிரேட், இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்க என்றெல்லாம் சொல்லி உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளுங்கள். அதை முழு மனதுடன் வேறு ஒருவரை மனதார பாராட்டுவதை போல செய்து புன்னகையுடன் அந்த பாராட்டுதல்களை ஏற்றும் கொள்ளுங்கள். அவர் பாராட்டவில்லை, இவர் பாராட்டவில்லை என்றெல்லாம் வேதனைப்படாதீர்கள். உங்கள் வலி புரிந்து, உங்கள் கடின உழைப்பு புரிந்து உங்களை பாராட்டுவதற்கு உங்களை விட சிறந்தவர் வேறு யாராக இருக்க முடியும்? செல்ஃப் லவ் என்பதை பற்றி இன்னமும் கூட நிறைய பேசலாம், ஆனால் இதிலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிபட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் நேரம், உங்கள் மகிழ்ச்சி இவற்றிற்குத்தான் நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும். இதற்கு பின்தான் மற்றவைகள் என்று நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதை செய்வதற்காக எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு வேண்டாம். இதை சுயநலம் என்றெல்லாம் நினைத்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். செல்ஃபிஷ்னஸ் என்பது வேறு, செல்ஃப் லவ் என்பது வேறு. தன்னுடைய நலத்திற்காக பிறரை அவதிக்குள்ளாக்குவதுதான் செல்ஃபிஷ்னஸ். செல்ஃப் லவ் என்பது உங்களுக்கு உங்களுடனான அன்பை, தொடர்பை புரிய வைப்பது, அதிகரிக்க செய்வது. உங்கள் செல்ஃப் லவ் மூலம் பயன்பெற போவது நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் கூடத்தான். உங்களிடத்தில் மகிழ்ச்சி இருந்தால்தான் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு தர முடியும். அன்பும் அப்படித்தான். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம்.